நாடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய டைம் ஃபார் உரையாடல் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான நபரை தான் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். கடந்த 6-7 வருடங்களாக இலங்கை சினிமா துறையில் திரைப்படங்களை இயக்கி நல்ல பெயர் சம்பாதித்த ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் மேடை நாடகங்கள் மூலமாக தன்னுடைய ஒரு கலைஞராக நிரூபித்த ஒருத்தர். இப்போ தொட்டிமேங்கல் அப்படின்ற ஒரு திரைப்படம் மூலமாக உலகம் முழுதும் பேசப்படுறாரு. சர்வதேச அங்கீகாரம் கொண்ட அதிக விருதுகள் நிறைய வாங்கி இப்போ இலங்கைக்கும் இலங்கை கலைத்துறைக்கும் பெருமை சேர்த்த ஒரு நபர். அவரை தான் நாங்கள் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வணக்கம் நடராஜ மணிவண்ணன் அண்ணா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். ஸோ என்ன மாதிரி இந்த இலங்கை கலைத்துறையில் இப்படி ஒரு தொட்டி மீன்கள் மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொடுத்துருக்கீங்க, எப்படி இந்த திரைப்படம் உருவாச்சு? தொட்டி மீன்கள் கோவிட் டைமில் இருந்த ஒரு அனுபவம். அதாவது இப்போ கோவிட் டைமில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், எங்களை வீட்டில் அக்காடு சின்ன மருமகள் இருக்கிறான். அவளுக்கு வந்து அப்போ 8 வயசு. அப்போ அவளுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால், இந்த விளையாடுறதுக்கு வழி இல்லாமல் அவள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்தேன். அப்போ வெளியில் சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, ஆனால் இவளுக்கு போய் விளையாட முடியாது. ஏன்னா டச் பண்ண இயலாது யாரையும், அவங்க டச் பண்ணுற சாமான் எதையுமே யாருமே டச் பண்ண முடியாது. அப்போ அவளுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். என்ன, ஸ்கூலும் வந்து லீவ் கொடுத்துட்டாங்க, ஸ்கூல் போக முடியாது. அப்போ அவளுடைய ஸ்ட்ரகிளை நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ யாரோட விளையாடுறது அப்படின்னா, அவள் என்னோட விளையாட ட்ரை பண்ணுவான், நானும் விளையாடுவேன். அந்த விளையாட்டு அவங்களுக்கு ஒத்து வராது. அவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைகளோட விளையாடணும். அப்போ அந்த ஸ்ட்ரகிளை வந்து நான் வெளியில் சொல்லணும். எனக்கு கொஞ்சம் பெயின் ஒன்று இருந்துச்சு, அதை சொல்லணும் யாருக்காவது அப்படின்னு. முக்கியமாக அந்த பேரண்ட்ஸும் டீச்சர்ஸுக்கும் கட்டாயம் சொல்லணும்னு யோசித்தேன். அப்படி அதை படமாக்கினே தான் தொட்டி மீன்கள். உண்மையிலே இவ்வளோ இந்த திரைப்படத்துக்கு, ஒரு லாக்டவுன் டைமில் ஒரு நார்மலாக சாதாரணமாக யோசிச்சு எடுத்த ஒரு திரைப்படத்துக்கு இந்தளவு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா? இல்லை, அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நான் இப்போ இந்த படம் நாங்கள் செய்யும் போதே வந்து நாங்கள் தீர்மானிச்சிட்டோம், இது வந்து பேசப்படுகிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த படம் ஒரு பெரிய டீமோடு நாங்கள் செய்த படம். திரையில் பார்க்கும்போது 4 பாத்திரங்கள் மாத்திரம்தான் கதைக்குள்ளே வந்து போவாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய டீமோடு நாங்கள் செய்த படம். ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு இதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், இது வந்து பேசப்படுகிற ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ தூரம் போகணும்னு எதிர்பார்க்கல, ஆனால் அது அவ்வளோ தூரம் போயிருக்கு. அந்த ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அந்த காஸ்டிங், லொக்கேஷன்ஸ் அதெல்லாம் தேடுறது, அதை தீர்மானிக்கிறது எப்படி ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது? அது உண்மையில் குறுகிய காலத்தில் நடக்கலை. ஓகே. அதுக்கு ஒரு பெரிய டைம் எடுத்துச்சு. கிட்டத்தட்ட அந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்கிறதுக்கு மாத்திரம் எங்களுக்கு ஒரு 2 மாதம் டைம் அந்த ஸ்கிரிப்டுக்கு போணுச்சு. அந்த லொக்கேஷன் தேடுறதுல வந்து நானும் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனோஷன், நாங்கள் 2 பேரும் கொழும்பில் எல்லா இடத்துலையும் நாங்கள் சுற்றுறோம். ஜாயில வரைக்கும் போனோம் நாங்கள் அந்த லொக்கேஷன் தேடி. கடைசியில் பார்த்தா எங்களுக்கு பக்கத்துலேயே லொக்கேஷன் இருந்துச்சு, வெள்ளவத்தையில் லொக்கேஷன் கிடச்சிது. அந்த லொக்கேஷன் தேடி பிடிக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. என்னென்னா, அந்த ஒரு கிரவுண்ட் எங்களுக்கு தேவைப்பட்டது. முதல்ல யாருமே விளையாட முடியாத கிரவுண்டாக அது இருக்கணும். அதான் அந்த கதையுடைய முக்கியமான, அந்த கதையோட ஆழம் வந்து அங்கே தான் இருக்குது. அப்போ யாரும் விளையாட முடியாத ஒரு கிரவுண்டை தேடி பிடிக்கணும். அப்போ அந்த கிரவுண்டை கண்டுபிடிக்கிறது தான் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே பக்கத்தில் வீடு இருக்கணும், அந்த வீடும் தெரியணும், கிரவுண்டும் தெரியணும், பிள்ளைகளுடைய அந்த ஸ்ட்ரகிள் தெரியணும். அப்போ அந்த லொக்கேஷன் தேடுறதுக்கு எங்களுக்கு 1 மாதம் டைம் இருந்துச்சு. பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெரியவங்கள்ட்ட வந்து வேலை வாங்கிடலாம், பட் சின்னவங்கள்ட்ட வேலை வாங்குறது சரியான கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ஒரு குழந்தைய வந்து இந்த திரைப்படத்தில் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க நடிச்சுக்கிறாங்க, அதே நேரம் அவங்களுக்கு ஒரு சிறந்த நடிப்புக்கான ஒரு விருது கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அவங்கள வந்து இதில் காஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருந்தது, அது எப்படியான ஒரு அனுபவம்? உண்மையிலேயே சின்ன பிள்ளைகளை வச்சு கதை ஒன்று செய்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. என்னென்னா, இப்போ நாங்கள் சொல்கிற விஷயத்த அவங்களுடைய உலகத்திலேருந்து தான் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ சில நேரம் ஒரு ரீடேக்கெல்லாம் போகும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க யோசிப்பாங்க, எப்படி நாங்கள் சரியாக தானே செய்திருக்கிறோம், ஏன் ரீடேக் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வரும். அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும். மற்றது அது அவங்களுடைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, சின்ன பிள்ளைகளுடைய பிரச்சனைகள். அந்த நேரம் விளையாடணும்னு தோணும் அவங்களுக்கு, அவங்க கதைக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இங்கே டைம் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் அந்த ஷூட்டிங் நடந்தது. எங்களுக்கு உண்மையில் 1 நாளில் ஷூட் பண்ண வேண்டிய விஷயம் அது. அந்த கதை சின்ன பிள்ளைகளோட செய்ததுனால எங்களுக்கு 2 நாள் ஷூட்டிங் வந்து போட வேண்டியிருந்துச்சு. சார், இப்போ தொட்டி மீன்களுக்கு முன்னால் நீங்கள் நிறைய படங்கள் வந்து நீங்கள் இயக்கியிருக்கிறீங்க. அதே நேரம் ஸோ இந்த திரைப்படம் இயக்குனதுன்றதை தாண்டி நீங்கள் வந்து நிறைய மேடை நாடகங்களில் நடிச்சிருக்கிறீங்க, மேடை நாடகங்களில் நிறைய பங்களிப்புகள் செய்திருக்கிறீங்க. அந்த அனுபவம் எப்படி? ஏன்டா அது முற்றிலுமே வித்தியாசமான ஒரு களம். நாங்கள் வந்து குறுந்திரைப்படம் அப்படின்னு பார்க்குற நேரம் அது வேற, பட் மேடை நாடகன்றது அது முற்றிலுமே வித்தியாசமான ஒரு களம். அதில் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருந்தது? மேடை நாடகம், நான் 1 நாடகம் தான் நடிச்சிருக்கிறேன். ஓகே. அப்படின்னு சொன்னால் ப்ரொஃபஷனலாக நடித்த நாடகம் ஒன்று தான்,
அது இல்லாமல் நாங்கள் விளையாட்டுத்தனமாக நிறைய நாடகங்கள் செய்து பார்த்துருப்போம். பாடசாலை நாடகங்கள் மற்றது எங்களுக்கு விருப்பமான சின்ன சின்ன ஸ்டேஜில் ட்ரை பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஒரு நாடகம்தான் நாங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு ப்ராப்பரான ஒரு நாடகமாக நான் செய்தது. அது வந்து நான் நடித்த நாடகம், அதை இயக்குனது வந்து லோகநாதன் சொல்கிற டிரெக்டர் தான் அதை இயக்குனார். அப்போ அதில் ஒரு எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. என்னென்னு சொன்னால், எனக்கு நடிப்பில் ரொம்ப ஆர்வம் இருக்குது, நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்னும் நடிக்கிறது குறைவு. ஆனால் ஏன்னா அதுக்கு சரியான களம் வரலை அப்படின்னா நான் அதை வந்து அநேகமாக டச் பண்ணுறதில்லை அந்த ஏரியாவை. அப்போ இந்த நாடகம் உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் ஒன்று கொடுத்துச்சு. மற்றது மேடை நாடகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளாக எப்படி சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத வந்து மேடை நாடகத்தில் வந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இன்னும் மேடை நாடகத்தில் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே. ஆனாலும் இந்த காலத்துலேயும் வந்து மேடை நாடகம் அப்படின்ற விஷயத்தினூடாக மக்களை கவர முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. என்னென்னா மேடை நாடகங்கள் இப்போ இப்படி ஒரு நாள் நாங்கள் நாடகம் வந்து செய்த நேரம் எங்களுக்கு விளங்கிச்சேன்னு சொன்னால் இருந்த ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே அந்த நாடகம் பேசிச்சு, ரைட்? அதே மாதிரி நானும் இப்போ நிறைய நாடகங்கள் வந்து பார்க்குறோம், நல்ல திறமையான டீம்ஸ் இருக்கிறாங்க. பிரச்சனை என்னென்னா மேடை நாடகம் எப்படி இருக்கும் என்பது மக்களுக்கு தெரியாது. மக்கள் வந்து பார்க்கறது இல்லை தானே, வந்து அநேகமாக அந்த ஸ்டேஜுக்கு போகிறதில்லை. போய் பார்த்தா தான் தெரியும் மேடை நாடகத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா, இவ்வளோ அற்புதமான நடிகர்கள் இருக்கிறாங்களா, இவ்வளோ தூரம் அழகாக ஒரு கலையை வந்து அவங்களால் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா, ஒரு கதை சொல்ல முடியுமான்றது நிறைய பேருக்கு தெரியாது. நான் சஜஸ்ட் பண்ணுறேன் நான் சொன்ன எல்லாருக்கும் மேடை நாடகங்களை வந்து பாருங்கள், நல்ல நடிகர்கள் இருக்கிறார்கள், நல்ல படைப்புகள் இருக்கிறது, பயன்படுத்தலாம். ஓகே. இப்போ வந்து மலையகத்தில் வந்து நிறையவே பிரச்சனைக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஏனைய இடங்களை விட மலையகம் வந்து அரசியல் ரீதியான சலுகைகள் வழங்கப்பட வேண்டிய இடமா, அதே நேரம் நிறைய பிரச்சனைகள் உள்ள ஒரு இடமா, இன்னமும் உரிமைகள் ரீதியாகவும் சரி செல்வாக்கு ரீதியாகவும் சரி வந்து நிறைய சவால்களை முகம் கொடுக்குற ஒரு சமூகமாக வந்து பார்க்கப்படுது. பட் இது சம்பந்தமாக கலைத்துறையில் திரைப்படங்கள் வாரதோ அல்லது இது சம்பந்தமான கலைத்துறை ரீதியாக அதை அணுகிறது வந்து குறைவாக இருக்குது அப்படின்றது வந்து மக்களுடைய ஒப்பீனியனாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து மலையகத்தினுடைய பிரச்சனைகளை உங்களுடைய கலைத்துறை வாயிலாக கொண்டு வரதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்ததுண்டா? ரைட். நீங்கள் சொல்கிற ரெண்டு விஷயங்கள் முக்கியமான விஷயம். ஒன்றுன்னா மலையகத்தில் வந்து கலைத்துறை ரீதியாக இந்த விஷயங்களை வெளிப்படுத்துறது குறைவு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறீங்க. அதாவது அப்படி இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேரம் ஆகும் போது ரெண்டு பெரிய திரைப்படங்களுக்கு மலையகம் தயாராகி கொண்டிருக்கிறது, ரைட்? மலையத்தில் இருக்கிற நிறைய பேர் நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க தயாராகி கொண்டிருக்கிறாங்க. ஒரு விஷயம், நிறைய குறும்படங்கள் வந்து கொண்டிருக்கிறது, நிறைய ஆல்பம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து கொண்டிருக்குது. இப்போ வரலை அப்படின்றது வந்து எனக்கு அது சரியாக புரியலை, அது என்ன அப்படின்ட்டு. அது ஒரு விஷயம், நிறைய வந்து கொண்டிருக்குது. சில நேரம் ஒப்பிடும் போது சில நேரம் குறைவாக இருக்கலாம், மற்ற இடங்கள்லேருந்து வருகின்ற அளவும் தரமும் வித்தியாசம் தானே. இப்போ அந்த அது ரெண்டு ஒப்பிட்டு பார்க்க முடியாது, ஆனால் வந்து கொண்டிருக்கிறது, எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். வெகு சீக்கிரமாகவே ரெண்டு முழு திரைப்படங்கள் மலை பரப்புலேருந்து வரப்போகுது. இல்லை அது வந்து அந்த இயக்குநர்கள் சொல்லட்டும் இல்லையா, நான் அஃபிஷியலாக அவங்க இன்னும் சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்ல முடியாது. அப்போ அதனால் அது வரும், சரி, அதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து நீங்கள் கேட்ட கேள்வி என்ன சொன்னால், நான் வந்து எப்படி மலையகம் சார்ந்த விஷயங்களை வந்து அணுக போகிறேன். என்னை பொறுத்தவரையில் ஒரு இயக்குநராக பார்க்கும்போது நான் ஒரு பிரதேசத்துக்குள்ளே அடைப்பட்டு கிடக்க விரும்பலை. என்னை வந்து எந்த கதை இருக்கிறதோ, எந்த பிரதேசம் இருக்கிறதோ, யாருடைய கதையில் வந்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறேனோ அந்த கதையை நோக்கி போகிறது தான் வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு. ஒரு பிரதேசத்தை மட்டும் டார்கெட் பண்ணி மையப்படுத்தி கதை செய்கிறது வந்து என்னுடைய நோக்கமாக இல்லை. ஆனால் மலையகம் சார்ந்த கதைகள் நிறைய எனக்கிட்ட இருக்குது. அதை செய்கிறதுக்கான நேரம் வந்து எனக்கு இன்னும் வரலை. நேரம்ன்றது வந்து முதலீடு. அப்போ அது இன்னும் வரல, வரும்போது நாங்கள் அதை செய்யலாம். ஓகே. எல்லாருக்குமே ஃபைனான்சியல். ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்களுக்கு நடிப்பு துறையில் ஆர்வம் இருக்கிறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அண்டு அதே நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இயக்குனர் அதாவது டிரெக்டிங் சைட்லேயே நீங்கள் வந்து கூடுதலாக போகிறதுக்கான காரணம் என்ன? ரைட். முதல்ல வந்து எனக்கு நடிக்கிறதில் ரொம்பவே ஆர்வம். பாடசாலை காலத்திலேருந்து நான் நிறைய நாடகங்கள் நடிக்கிறது, பாடசாலை நாடகங்கள், சில தொலைக்காட்சியில் வந்து சில ஒன் எபிசோட் ட்ராமாஸ்லாம் நடிச்சிருக்கிறேன். மெயினாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், இன்னும் தமிழ் திரைப்படத்துறை இன்னும் வளரலை. அப்போ முதல்ல வந்து திரைப்படம் இருந்தால் தானே நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அதனால் நான் என்ன செய்தேன்னு சொன்னால், ரைட், முதல்ல வந்து படங்களை உருவாக்குவோம், அதுக்கான களத்தை நாங்கள் உருவாக்குவோம், அதுக்கு பிறகு நடிக்கிறத பார்க்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன்.
வாய்ப்புகள் வரும்போது செய்வேன். என்னென்னு சொன்னால் இப்போ திரைப்படங்கள் மூலமாக நிறைய விடயங்கள் வந்து இப்போ மாறி இருக்குது. நிறைய காலங்காலமாக மறைந்திருந்த விடயங்கள் வந்து திரைப்படங்கள் மூலமாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் எங்களோட நாட்டிலையும் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளாக இருக்கலாம், எல்ஜிபிடி சமூகம் சம்மந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு திரைப்படமாக வெளியிடுறதுக்கு நிறைய கூட்டங்கள் வந்து முன் வந்து அது நடந்தும் இருக்குது. ஆனாலும் அவங்க வந்து ஒரு நல்லது செய்ய போய் வந்து அந்த நெறிமுறை தவறி மோசமாவது போயிற நிலைமை வந்து எங்களோட நாட்டில் இருந்திருக்குது. இப்போ உதாரணமாக பெண்களுக்கு சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொன்னால் அதே பெண்ணை மோசமாக சித்தரித்து காட்டக்கூடிய ஒரு நிலைமை உண்டு இருந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரி செய்ய நினைக்கிறவங்களுக்கு எத்திக்கலி நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்னது? இந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த விஷயத்தை செய்யும்போது இந்த எத்திக்ஸை கடைப்பிடிங்கன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, என்ன சொல்லுவீங்க? ஓகே, நான் யாருக்கும் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா இப்போ தான் நான் முதலாவது ஒரு படம் செய்து ஒரு விருது வாங்கியிருக்கிறேன். அதே நேரம் அது சென்னையில் வந்து மதுரை 24வது சர்வதேச மதுரை திரைப்பட விழாவில் வந்து திரையிடப்பட்டிருக்குது. அப்போ இப்போ தான் ஒரு படத்துக்கான ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்காமா, அப்போ அதனால் அட்வைஸ் பண்ணுறது இப்போதைக்கு செய்ய முடியாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லலாம் என்னென்னா, ஆமாம், என்னுடைய ஐடியாவை நான் சொல்கிறேன் என்னென்னா, உங்களுடைய பார்வை, உங்களுடைய வாசிப்பு, உங்களுடைய உணர்வு தான் சினிமா. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்களோ அதுதான் சினிமா. அப்போ என்னுடைய கதைகளில் எனக்கு வலித்த விஷயங்களை நான் கதையாக்குறேன், நான் பார்த்து ரசித்த விடயங்களை வந்து கதையாக்குறேன், என்னுடைய பாலிசி, நான் நம்புகின்ற கொள்கைகள், இதுகளை வந்து கதையாக்க ட்ரை பண்ணுறேன். அப்போது உங்களுடைய பார்வை எதுவோ அதுதான் சினிமா. அடுத்த கேள்வி என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து ஊரடங்கு காலத்தில், அதாவது இங்கே கர்ஃபியூ போட்டிருந்த டைம்லாம் கேமராவே இல்லாமல் ஒரு திரைப்படம் இயக்கி நீங்கள் வெளியிட்டிருந்ததாக கேள்விப்பட்டேன், அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அது ஃபேமிலி பேக்கேஜ்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம். நான் போகல, காலத்துக்கு போகல, நடிக்கிறவங்களை நான் சந்திக்கவும் இல்லை, அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த இந்த ட்ரை, ஆமாம், ஒரு வெர்ச்சுவல் மூவி தான், டிஸ்டன்ஸில் மேக்கிங் அப்படி செய்திருக்கோம். இந்த கதையை பொறுத்தவரையில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், நான் என்னுடைய பாத்திரங்களை வந்து தெரிவு செய்து அந்த பாத்திரங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்தந்த காட்சிகளை நீங்கள் எனக்கு நடித்து அனுப்பணும் அப்படின்னு. அப்போ நாங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்க வந்து செய்து அனுப்புவாங்க. அப்போ நான் என்ன செய்வேன்னு சொன்னால், வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்து இது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்ற விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொல்லுவேன். பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திரும்ப ரீடேக் ஒன்று செய்து அனுப்புவாங்க. அப்படி ஒருவர் நடித்த காட்சியை வந்து இன்னொருவருக்கு அனுப்புவோம், இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், இதுக்கு இப்படி நடிங்கன்னு சொல்லி. அப்படி வருகிற காட்சிகளை அதுக்கு பிறகு சேர்த்து தொகுத்து ஒரு படமாக்கி வெளியிட்டது தான் அந்த ஃபேமிலி பேக்கேஜ்ன்ற கதை. உலகத்தில் யாருமே செஞ்சுருக்க மாட்டேன், நீங்கள் செஞ்சுட்டீங்க. அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ அண்மையில் வந்து ஒரு நிகரில்லாத, ஒரு யாருக்கும் நிகரில்லாத ஒரு கலைஞர் தர்ஷன் தர்மராஜ், அவர் வந்து எங்களெல்லாம் விட்டுட்டு போயிருந்தார். ஸோ அவருக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவு எப்படிப்பட்டது? ஸோ அவர் இலங்கை கலைத்துறைக்கு அவர் முக்கியமானவர், தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை. அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அப்படின்னா, அவர் எனக்கு ஒரு நடிகராக தெரியும். அதுக்கு பிறகு ஒரு திரைப்பட விஷயத்தில் வந்து நான் அவரை சந்தித்து கதைச்சிருக்கிறேன். அந்த நேரம் அவரை ஒரு நல்ல மனிதராக தெரியும். ஒரே ஒரு தொலைக்காட்சி நாடகம் ஒன்றில், ஒன் எபிசோட் ட்ராமா ஒன்றில் நான் அவரோட நடிச்சிருக்கிறேன். அதில் அவரை பற்றி, அவர் எவ்வளோ பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லி எனக்கு நேரடியாக பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. மற்றபடி நான் வந்து அவரை ஒரு நட்பு என்பது குறைவு, அவரை ஒரு நடிகராகத்தான் நான் இதுவரைக்கும் அணுகியிருக்கிறேன். ஆனால் அந்த ஆளுமை இழந்தவுடனே எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. என்னென்னா, அடுத்து வரப்போகிற என்னுடைய முழுநில திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரமாக அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். எனக்கு ரொம்ப சேடாக இருந்துச்சு. என்னென்னா, இவர் மாதிரியான ஒரு பாத்திரம் என்னுடைய கதையிலேருந்து வெளியில் போயிடுச்சு, எனக்கு அது கிடைக்கல அப்படின்ற ஒரு கவலை வந்து எனக்கு இன்றைக்கும் இருக்குது. அந்த இடத்த நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய இழப்பு, அந்த இடத்த யாராலும் ஈடு செய்ய முடியாது. ஓகே, அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால், ஒரு செக்மெண்ட் உங்களுக்கு வந்து சில சிச்சுவேஷன்ஸ் தருவோம், அந்த சிச்சுவேஷன்ஸை நீங்கள் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் அதை கிரியேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். ஐயோ, கதையா? கதை இல்லை, ஜஸ்ட் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவேன், நீங்கள் வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்கிறேன். ட்ரை பண்ணுறேன், சொல்லுங்கள். ஓகே, முதலாவது வந்து
நீங்கள் வந்து இலங்கையில் ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, டிரெக்டிங்கோ இல்லாட்டி நடித்து கொண்டு வரக்கிறீங்க. இந்த டைமில் வந்து திடீர்னு சொல்லி இந்தியாவிலிருந்து ஹாலிவுட்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பட வாய்ப்பு வருது. இதை இந்த அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பட வாய்ப்பு, ஒரு கெரியர் சேஞ்சிங் மாதிரி, ஒரு லைஃப் சேஞ்சிங் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இந்த டைமில் நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த டைமில் வந்து நான் இந்த படத்தை முடிச்சுட்டு தான் போவேன். எனக்கு ஒரு தொழில் வாய்ப்பு வந்துச்சு. நான் ஒரு முக்கியமான ஒரு தொழிலில் இருக்கும்போது நான் ரெசிக்னேஷன் கொடுக்க ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். ரெண்டு வாரத்தில் அந்த நிறுவனத்தை விட்டு நான் போகணும். ஆனால் எனக்கு உடனே இன்றைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னொரு நிறுவனத்திலேருந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு. இதே மாதிரி அப்போ அந்த நேரம் நான் சொன்னது, இல்லை எனக்கு இன்னும் 2 வீக்ஸ் டைம் இருக்குது, அந்த 2 வீக்ஸ் டைமுக்கு பிறகு உங்களுடைய நிறுவனத்தில் அந்த தொழில் இருந்தால் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன், இந்த கடமையை முடிக்காமல் நான் வரமாட்டேன். அதே தான் நான் அங்கேயும் செய்ய போகிறேன். இதெல்லாம் உங்களுடைய நீங்கள் நல்லவரா கெட்டவரா அந்த சோதிக்கிறதுக்கானது. ஓகே, அது அந்த நேரம் பார்க்கலாம். ஓகே, இப்போ பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சா போவீங்களா? ரெண்டாவது இல்லை, போக மாட்டேங்குது. ஏன், காரணம்? நான் எனக்குன்னு சில வரையறைகள் வச்சுருக்கிறேன். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து மனிதன் பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லி மனிதர்கள் இல்லை, எல்லாமே கலந்து தான் இருக்குது. அப்போது எங்களுடைய பலவீனங்களை போய் அங்கே சொல்லி நான் என்ன வந்து குறைச்சிக்க நான் தயாரில்லை, நல்லா போகிறேன். பட் இந்த வாய்ப்பு கிடைக்காது, அதனாலும் போக மாட்டேன். இல்லை, ஆனால் பிக் பாஸ்ன்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் வந்து அது ஒரு பிளாட்ஃபார்மாக பார்க்கக்குள்ள போக மாட்டீங்க அப்படியா? இல்லை, நான் என்னை அசிங்கப்படுத்த நான் விரும்பலை. அப்படியா? ஓகே ஓகே, சந்தோஷம். மற்றது மேபி இது உங்களுக்கு இது நடந்திருக்குமோ தெரியாது, நீங்கள் எழுதின ஒரு கதையை யாராவது திருடிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருடி படமாக எடுத்துட்டாங்க, படமாக எடுத்து வெளியிட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வழக்கு போடுவேன். வழக்கு போடுவீங்க? இதுக்கு முன்னால் அப்படி உங்களுக்கு நடந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோம். ஐ மீன், நீங்கள் எழுதின ஒரு திரைப்படம், அது வந்து ஒரு திரைப்படமாக வந்து, ஐ மீன் நீங்கள் எழுதின கதை வந்து ஒரு திரைப்படமாக, ஒரு சிங்கள திரைப்படமாக வந்தது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதை பற்றி ஏதாவது எனி கமெண்ட்ஸ்? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற ஒரு விஷயம் அது. அப்போ வழக்கு இருக்கிற விஷயத்தை பற்றி எனக்கு ஒப்பீனியன் சொல்ல முடியாது, சட்ட வரையறைகள் இருக்குது. குற்றம் சாற்ற மாதிரியோ இல்லாட்டி இழிவுபடுத்துகிற மாதிரியோ திரைப்படம் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு கலைஞராக உங்களுடைய ஆக்ஷன் அந்த டைமில் என்னவாக இருக்கு? நான் அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மோசமாக ஒருவர் படம் எடுக்கிறார், மோசமாக ஒரு சமூகத்தை போர்ட்ரேட் பண்ணுறாருன்னா நான் முதல்ல சொன்னதான், அவருடைய பார்வை அவருடைய சினிமா, அவர் என்ன பார்க்கிறார், அவர் எப்படி உணர்கிறார் அப்படின்றது தான் அவருடைய சினிமா. அப்போ அதனால் அநேகமாக அந்த படத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது பொருத்தமாக இருக்கும். அதனால் நான் அதை பற்றி ஒன்றும் பேச போகிறது இல்லை. அடுத்தது வந்து நாங்கள் உங்கள்ட்ட பிடிச்ச விஷயங்கள், உங்களுடைய ஃபேவரட்ஸை வந்து நாங்கள் கேட்க போகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் சும்மா டக் டக்குன்னு சொல்லி பதில் சொல்லணும். ஓகேவா? ஓகே, ட்ரை பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு பிடித்த புத்தகம் எது? பிடித்த புத்தகம்ன்றதை விட இப்போ அண்மையில் வந்து வாசித்த ஒரு புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம், அரியனாச்சின்னு சொல்லி ஒரு நாவல், எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல் அது. உங்களுக்கு பிடித்த நடிகர், பிடித்த நடிகை ஆல் டைம், ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும், பல ஷோ புது ஷோ? ஓகே, இயக்குனராகவும் அதே மாதிரி நடிகராகவும் எனக்கு பிடிச்சவர் வந்து பார்த்திபன். அவரை ரொம்ப பிடிக்கும், எல்லா விஷயத்துலேயும் நான் அவரை வந்து ரொம்ப ரசிக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் பார்த்திபன் ஃபேஸ் கட்டிக்கிற மாதிரி? ஐயோ, அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் பாரதி ராஜா மாதிரி கூட இருக்கு. ஐயோ, வேணாம். அப்போ பார்த்திபன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடிகைகள் என்று சொல்லி வரும்போது இப்போதைக்கு யார் அனிமா கொண்டு போவேன்.
சில படங்கள் பிவிஆரில் பார்க்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்போடைய பிவிஆரில் போயிட்டு பார்க்குறது. அந்த ரெண்டு இடங்களை தான் கூட போகிறாரு. எந்த புதுப்படம் வந்தாலும் போயிடுவீங்க? இல்லை, செலக்டிவாக தான் படங்கள் பார்ப்பேன். படங்கள் வந்து முதல்லேயே விமர்சனங்கள் பார்த்து சில படங்களை வந்து எதையுமே பார்க்குறதில்லன்னு முடிவு பண்ணி வச்சுருப்பேன். எந்த விமர்சனங்கள் வந்தாலும் பார்க்குறதில்ல, நேர தியேட்டருக்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு சில படங்கள் இருக்கும். அதேமாதிரி செலக்டிவாக தான் படங்கள் பார்ப்பேன். உதாரணமாக விக்ரம் பார்க்க போகிறது அந்த மாதிரி தான், எதையுமே பார்க்கலை, இது பண்ணலை, பார்க்கல. அப்போ நேரடியாகவே போய் பார்க்குற படங்கள் அந்த மாதிரி சில படங்கள் இருக்குது. மற்றது வந்து நீங்கள் ரொம்ப பிடிச்ச காவியம் ஏதாவது இருக்கும் இல்லையா? கம்பராமாயணம், சீரா புராணம், அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, அப்படி பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, நான் அவ்வளோ பெரிய ரீடர் கிடையாது. அவ்வளோ பெரிய ரீடர் கிடையாது. இந்த பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு, அதெல்லாம் இருக்குதான். சரி, வாசிக்கிறோம், பிடிச்சிருக்குது, பார்க்குறோம், அது சரி. ஆனால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களை மிகவும் ஈர்த்த காவியம் இதுனா, நான் அவ்வளோ டீப்பான ஒரு ரீடர் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச இயக்குனர்? பாலு மகேந்திரா சார்ட படங்கள் எல்லாமே பிடிக்கும். அடுத்து இப்போ அண்மை காலங்களில் பார்த்தோம் சொன்னால் வெற்றிமாறன் சார் ரொம்ப பிடிக்கும். அது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் தான். அடுத்து மாரி செல்வராஜர படங்கள், இப்போ வந்த படங்கள் எல்லாம் பிடிக்கும். ஓகே, இவ்வளோ நேரம் எங்களோட இணைந்து கொண்டு உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு வழங்கி உங்களை பற்றின எல்லா விஷயங்களையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. கண்டிப்பாக தொட்டு மீன்கள் திரைப்படம் இதுவரை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிற ஒரு திரைப்படம், கண்டிப்பாக இலங்கை சினிமா துறையில் ஒரு லேண்ட்மார்க் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குது. இதுவரை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் உங்கள் அனைவரையும் இன்னொரு டைம் ஃபோ உரையாடல் நிகழ்ச்சியில் இன்னொரு செலிபிரிட்டியோடு சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அசன் அஃப்தர். எங்களுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி எங்களுடைய நாடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.